to my channel. In this video, we are going to discuss about microscope. In the microscope, we all are in school lab. In the microscope, what do we do? சின்னதா இருக்கிற ஆப்ஜெக்ட மேக்னிஃபை பண்ணி பெரிய இமேஜா காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தெரியும் பிளான்ட்ஸோட எல்லா பார்ட்ஸுமே சின்ன சின்ன பிளான்ட் செல்லால் உருவானது தான். ஆனா நம்ம நேர்கையில பார்க்கும்போது இந்த பிளான்ட் செல் நமக்கு கிளியரா தெரியாது. மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தோம்னா ஈச் அண்ட் எவ்ரி செல் நமக்கு தனித்தனியா தெரியும். இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்மளோட பிளட்ல ஆர்பிசி இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ். இதுவும் வந்து ரொம்ப டைனி ஆப்ஜெக்ட், நம்மளால நேர்கையில பார்த்தா தெரியாது. மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தோம்னா இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு தனித்தனியா தெரியும். சோ இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிற ஆப்ஜெக்ட மேக்னிஃபை பண்ணி பெரிய இமேஜா காமிக்கிற ஒரு டிவைஸ் தான் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப் எப்படி மேக்னிஃபை பண்ணுதுன்னா, பை யூசிங் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கான்கேவ் லென்ஸ் எப்பவுமே மேக்னிஃபைட் இமேஜ் ஃபார்ம் பண்ணாது. சோ கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜெனரலா மைக்ரோஸ்கோப் டூ டைப்ஸ் ஆ பிரிக்கலாம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா சிங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா டூ லென்ஸ், டபுள் லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ல நம்ம லேப்ல பாக்குற இந்த மைக்ரோஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அப்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது எது? இப்ப நம்ம வாட்ச் மெக்கானிக் கிட்ட போய் நம்ம வாட்ச் ரிப்பேர் அப்படின்னு கொடுத்தோம்னா, வாட்ச்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சின்னதா ஒரு டிவைஸ் மாதிரி ஒரு தன்ல எடுத்து மாட்டுவாரு. அதுதான் வந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இவ்வளவு கையில பாக்குற ஒரு ஜோசிக்காரர் கூட ஒரு லென்ஸ் வச்சு ரேகையை பார்ப்பாரு. அந்த லென்ஸ் பார்க்கும் போது அந்த ரேகை எல்லாம் கொஞ்சம் பெருசா தெரியும். சோ அது கூட ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான். சிங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி மேக்னிஃபைட் இமேஜ் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுதோ அது எல்லாமே ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்க்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நம்ம யூஸ் பண்ற இந்த லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் சின்னதா இருக்கும். ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் லென்ஸ் யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். செகண்ட் கண்டிஷன், இந்த ஆப்ஜெக்ட நம்ம எங்க பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது. யூ ஷுட் பி லெஸ் தென் எஃப், அதாவது ஒரு சிங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஏபி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் இருக்கு. இந்த ஃபோக்கல் லென்த்ங்கிறது எது? லென்ஸ்ல இருந்து, அதாவது லென்ஸ்ல இருக்க ஆப்டிக் சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிளேஸ் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கல் லென்த் இருக்கிற டிஸ்டன்ஸ் விட கம்மியான டிஸ்டன்ஸ்ல தான் பிளேஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் எஃப் தாண்டி போயக்கூடாது, எஃப்க்கு உள்ளேயே தான் ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணோம். இதுதான் U is less than F அப்படிங்கறதுக்கான அர்த்தம். இப்ப இந்த ரே டயக்ராம்ல பாருங்க, F க்கு உள்ளேயே தான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ நம்ம பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட பொசிஷன் இட் இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஓல் இருக்கு. பிட்வீன் எஃப் அண்ட் ஓல ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும் போது நமக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஆன் தி சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எரெக்ட் விர்ச்சுவல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். சோ இப்படிதான் இந்த பொசிஷன்ல கரெக்டா ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு மேக்னிஃபைட் இமேஜ் நமக்கு கிடைச்சிருது. சோ இப்படிதான் ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மேக்னிஃபைட் இமேஜ உருவாக்குது. இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்ச் மெக்கானிக் இதை யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஷாப்ல யூஸ் பண்ணுவாங்க. ஜுவல்லரி ஷாப்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஜுவல்ஸ் ஏதாச்சும் விக்கிறதுக்காக எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுல வந்து 916 இல்ல ஹால்மார்க் லோகோ எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அதை செக் பண்றதுக்கு அந்த மாதிரி அந்த லென்ஸ் ஒண்ணு மாட்டிட்டு பார்த்தா ஈஸியா நமக்கு பெரிய இமேஜா தெரியும், அந்த லோகோ எல்லாம் ஈஸியா நம்ம பாத்திரலாம். அடுத்தது ரீடிங் புக்ஸ். நிறைய சின்ன சின்ன லெட்டர்ஸ் இருக்கிற புக்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியா படிக்கணும்னா இந்த லென்ஸ் வச்சு படிச்சோம்னா நம்ம ஈஸியா படிக்கலாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்றவங்க, அதாவது இந்த பிளான்ட்ஸோட பார்ட்ஸ் பத்தி இல்ல பிளவர்ஸோட பார்ட்ஸ் பத்தி இன்செக்ட்ஸோட பார்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றவங்க இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா இப்ப டைசெக்ட் பண்ணி அதுல இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ், இன்செக்ட்ல இருந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் டைசெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகும். அண்ட் தென் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க இந்த பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் தான் யூசர்ஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்ப்போம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கூட 50 to
அதிகமா மேக்னிஃபிகேஷன் இமேஜ் கிடைக்கும்ல. ஏன்னா இப்பதான் பார்த்தோம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம போக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ் குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு இமேஜ் மேக்னிஃபை ஆகும் அப்படின்னா. சோ சிங்கிள் லென்ஸ்லயே அப்படி பண்ணிடலாம்ல. எதுக்காக வந்து டூ லென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்தாங்க? ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா லென்ஸ உருவாக்கும் போது ஒரு பர்டிகுலர் போக்கல் லென்த்துக்கும் குறைவான போக்கல் லென்த்ல லென்ஸ உருவாக்க முடியாது. ஆனாலும் நமக்கு அதிகமான மேக்னிஃபிகேஷன் தேவைப்படுது. சோ அதனாலதான் இந்த டூ லென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்துச்சு. இந்த டூ லென்ஸ்ல ரெண்டு டைம் மேக்னிஃபிகேஷன் பண்றதுனால நமக்கு ரொம்ப என்லார்ஜ்ட் இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ரெண்டு லென்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ல பாருங்க, அந்த ட்ரே இருக்கு. இந்த ட்ரே மேல ஸ்லைடு வைப்பாங்க. அந்த ஸ்லைடு தான் வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்திலேயே இருக்கிற லென்ஸ் பேரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது ஃபர்ஸ்ட் லென்ஸ். இன்னொரு லென்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மைக்ரோஸ்கோப்ல ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் மேல நம்ம கண்ணு வச்சு உள்ள இருக்கிற இமேஜ் நம்ம பார்ப்போம். கரெக்டா, நம்ம அந்த கண்ணு வைக்கிற அந்த டியூபோட டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்ஸ் இருக்கும். அது வந்து ஐ லென்ஸ். ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கிறதுனால அது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது நம்ம கண்ணு பக்கத்துல இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஐ லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு போக்கல் லென்த் ஷார்டர் போக்கல் லென்த் தான் இருக்கணும். ஐ லென்ஸுக்கு லாங்கர் போக்கல் லென்த் தான் இருக்கணும். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரே டயக்ராம் பாருங்க, இதுல ரெண்டு லென்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், சின்னதா இருக்கு ஷார்டர் போக்கல் லென்த். இன்னொரு லென்ஸ் வந்து ஐ லென்ஸ் இல்லைன்னா ஐ பீஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்து லாங்கர் போக்கல் லென்த் இருக்குது. இந்த ரே டயக்ராம் எப்படி வரையிறது அப்படின்னு இந்த வீடியோவோட எண்ட்ல நான் வரைஞ்சு காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் எல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிருவோம். ஓகே, இதுக்கு மெயினா மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் பி கிரேட்டர் தென் எஃப், அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கு. ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஃபோக்கல் லென்த்னா என்ன? அந்த ஆப்டிக் சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கும் போது அந்த டிஸ்டன்ஸ் விட அதிகமான டிஸ்டன்ஸ் தான் வைக்கிறோம். அதுதான் யூ இஸ் கிரேட்டர் தென் எஃப் அப்படிங்கிறது. சோ அதிகமான டிஸ்டன்ஸ்ங்கிறதுனால எஃப் தாண்டி தான் நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். பிக்சர்ல பாருங்க, எஃப் தாண்டி தான் நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இதுல லைட் ரேஸ் பாஸ் ஆகி நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல நமக்கு இன்வெர்டரா ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏ டாஷ் பி டாஷ் அப்படிங்கிற இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. கொஞ்சம் மேக்னிஃபை ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இமேஜ் இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா. இந்த இமேஜ் தான் ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்டே. ஆப்ஜெக்ட் சாரி, இமேஜ் ஃபார்ம்ட் பை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் தி ஆப்ஜெக்ட் ஃபார் ஐ லென்ஸ். சோ ஐ லென்ஸுக்கு தனியா ஆப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. அந்த ஐ லென்ஸ்க்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற இமேஜ் தான் ஆப்ஜெக்டே. ஓகே, இந்த ஆப்ஜெக்டுக்கு எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் பி லெஸ் தேன் எஃப், அதாவது ஐ லென்ஸுக்கு ஒரு போக்கல் லென்த் இருக்கும். அந்த போக்கல் லென்த்துக்கு கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். யூ ஷுட் பி லெஸ் தேன் எஃப். அதனால எஃப்க்கு முன்னாடியே நம்ம ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணிருப்போம். இதனாலதான் வந்து மைக்ரோஸ்கோப்ல நம்ம சயின்ஸ் ஸ்டாஃப் வந்து ஸ்லைடு வச்ச உடனே இமேஜ் காமிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நாபெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நாப் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த லென்ஸ் மேல கீழே எல்லாம் போயிட்டு வந்துருக்கும். இந்த மேல கீழே போயிட்டு வர ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொசிஷன் எல்லாம் கரெக்டா செட் பண்றதுக்காக தான். ஓகே, இப்ப கரெக்டா பொசிஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இன்னொரு இமேஜ் எங்கன்னா, இப்ப ஃபார்ம் ஆன இந்த ஆப்ஜெக்டுக்கு இன்னொரு இமேஜ் அந்த லென்ஸுக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல பெருசா மேக்னிஃபைட் இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா மேக்னிஃபை ஆயிருக்கும். சோ இப்படிதான் வந்து ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ரொம்ப பெரிய மேக்னிஃபைட் இமேஜஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அடுத்தது டிராவலிங் மைக்ரோஸ்கோப். டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது நார்மலா நம்ம பாக்குற சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இல்ல காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் மாதிரி இமேஜ பாக்குறதுக்கு மட்டும் கிடையாது, இமேஜ மெஷர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வெர்னியர் ஸ்கேல், மெயின் ஸ்கேல் அப்படின்னா வெர்னியர் கேலிபர்ல இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்கேல் இதுல இருக்கும். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட், அதாவது 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட அக்யூரேட்டா நமக்கு மெஷர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஆக்சுவலா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ கிளாஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க ஹையர் கிளாஸஸ்ல வந்து இது எக்ஸ்பிரிமெண்டாவே நீங்க படிப்பீங்க. இதோட லீஸ்ட் கவுண்ட் வெர்னியர் ஸ்கேல் மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னேன். சோ இதுக்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட் இருக்கும். இதுக்கு லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். சோ இதுதான் வந்து பேசிக் அபவுட் டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ரே டயக்ராம் எப்படி வரையிறதுன்னு பார்ப்போம்.
நம்ம இப்ப ரே டயகிராம் பிக்சர்ல பார்த்தோம் ரெண்டு லென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இந்த ஏரோ மார்க் தான் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பக்கத்திலே இருக்குறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இன்னொன்னு ஐ லென்ஸ் இதுக்கு ஷார்டர் ஃபோக்கல் லென்த் இதுக்கு லாங்கர் ஃபோக்கல் லென்த் ஓகே இப்போ மூணு கண்டிஷன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா u is greater than fo அதாவது இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபோக்கல் லென்த்தோட அதிகமா இருக்கணும் அப்படி பார்த்தோம் சோ ஃபோக்கல் லென்த்தோட அதிகமா இருக்கறனால தான் ஆப்ஜெக்ட் fo-ஐ தாண்டி இங்க நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் இப்போ இதுக்கு ரே டயகிராம் எப்படி வரையறதுன்னா வெரி சிம்பிள் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ரே டயகிராம் வரையோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் நான் அப்ளை பண்றேன் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் லென்ஸ்க்கு போகுது இந்த லைன் என்ன ஆகும் இட் will go towards focus அதாவது ஃபோக்கஸ் நோக்கி கன்வர்ஜ் ஆகும் ஃபோக்கஸ் நோக்கி இப்ப கன்வர்ஜ் ஆயாச்சு அடுத்தது செகண்ட் ரூல் ஆப்டிக் சென்டர் வழியா போறது ஓகே இதே ஆப்ஜெக்ட்ல இருந்து ஆப்டிக் சென்டர் வழியா வித்தவுட் டிவியேஷன் போயிரும் வித்தவுட் டிவியேஷன் எந்த இடத்துல நமக்கு இமேஜ் மீட் ஆயிருக்கு கரெக்டா இந்த பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கா இந்த பாயிண்ட்ல இப்போ ஒரு மேக்னிஃபைட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருச்சு சோ இப்போ ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் ஃபார்ம் ஆயிருச்சு செகண்ட் கண்டிஷன் என்ன இமேஜ் ஆக்ட்ஸ் அஸ் an ஆப்ஜெக்ட் அதாவது இப்போ நம்ம ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த இமேஜ் வந்து இந்த ஐ லென்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்டா ஆக்ட் ஆகும் ஓகே ஆப்ஜெக்ட்டா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த தேர்ட் கண்டிஷன் u is less than fe அதாவது இது ஆப்ஜெக்ட் இப்ப இதான் ஆப்ஜெக்ட் இந்த லென்ஸ்க்கு இந்த லென்ஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபோக்கல் லென்த்தோட கம்மியா இருக்கும் அதான் u is less than fe சோ இதான fe இங்க இதான ஃபோக்கல் லென்த் அதோட கம்மியா இருக்கு கரெக்ட்டா இங்க தான் ஃபார்ம் ஆயிருக்கு சோ கம்மியா தான் இருக்கு இப்போ அதே மாதிரி ரூல்ஸ் நாம ஃபாலோ பண்ணோம் இதுல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைட் ரே வந்து பாஸ் ஆகுது இது என்ன ஆகும் இட் will go towards focus focus நோக்கி இது கன்வர்ஜ் ஆகும் ஓகே அடுத்து செகண்ட் ரூல் ஆப்டிக் சென்டர் வழியா போச்சுன்னா இதே லைட் ரே ஆப்டிக் சென்டர் வழியா போகுது ஆப்டிக் சென்டர் வழியா இப்ப போயாச்சு இப்போ இது விர்ச்சுவலா கன்வர்ஜ் ஆகும் எப்படின்னா இங்க இருந்து அப்படியே டாட்டட் லைன்ஸ் நான் போட்டு வந்தேன் அதான் விர்ச்சுவல் லைன்ஸ் அப்படின்னு சொல்றது இப்ப இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரேன் இதே ரெண்டு லைட் ரேல நான் டாட்டட் லைன்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து இமேஜினரி டாட்டட் லைன்ஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் அடுத்து செகண்ட் லைன் இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஓகே எனக்கு இந்த இடத்துல மீட் ஆயிருக்கா இமேஜ் சோ இந்த இடத்துல இருந்து நான் மறுபடியும் ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன் சோ இங்க விர்ச்சுவல் லைன்ங்கறனால எனக்கு ஃபார்ம் ஆயிருக்க இமேஜும் விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு சோ இவ்வளவுதான் ரே டயகிராம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இங்க ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆச்சு இத ஆப்ஜெக்ட்டா எடுத்து இந்த லென்ஸ் மறுபடியும் மேக்னிஃபை பண்ணி இங்க இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு சோ இதுதான் வந்து அந்த என்லார்ஜ்ட் இமேஜ் இப்படி தான் ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு ரே டயகிராம் வரையணும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை தாண்டி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்ட்டா இந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே பெரிய மேக்னிஃபைடு இமேஜா இருந்துச்சுன்னா இது எங்க ஃபார்ம் ஆனாலுமே ரே டயகிராம் கரெக்ட் தான் சோ புக்ல இருக்க மாதிரி இங்கேயே தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல இங்க ஃபார்ம் ஆனாலுமே கரெக்ட் தான் சோ இதுதான் வந்து ரே டயகிராம் ஃபார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல we will discuss about telescope ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க பார்த்த இதே மாதிரி வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறோம் அந்த வீடியோவும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா
please subscribe to my channel. Also, உங்களோட friends, neighbors, relatives, யாராவது 8th, 9th, 10th classes படிக்கிற students இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க பெனிஃபிட் ஆன மாதிரியே அவங்களும் கண்டிப்பா பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்யூ.